இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் நடத்துகிற விதம் சில நேரங்களில் அது ஆச்சரியமாயிருக்கும். நம்முடைய நினைவுகள் வேற, ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது வேற மாதிரி இருக்கலாம். பிரியமானவர்களே, நான் வாக் பண்ணுற சமயத்திலேயே ஆண்டவர் என்னை ஊழியத்தின் பாதையில் உருவாக்க ஆரம்பித்தார். மினிஸ்ட்ரிக்காக பல இடங்களுக்கு கடந்து போகும்படியாக ஆவியானவரே நேர்த்தியாக எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நான் அதை யோசித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நினைவுகள் என்னை குறித்து அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கென்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை குறித்து அவருடைய நினைவுகள் வேற மாதிரி காணப்பட்டிருந்தது. ஆனால் நான் யோசித்த நினைவுகள் அது வேற. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனையோ நாட்கள் நான் கேட்டதுண்டு, என்னை குறித்து ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னை நீர் உருவாக்குகிற விதம் அது வேற மாதிரி இருக்கிறதே, ஊழியத்தின் பாதையில் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, என்னை குறித்து ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த உடனே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவுடைய ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு முழு நேரமாய் என்னை நான் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் எங்கே ஊழியத்துக்கு போகணும், என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியம் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. தேவ சமூகத்தில் அதிகமாய் அந்த நாட்கள் நான் ஜெபத்தில் தரித்திருந்தேன். பிரியமானவர்களே, 1/6/2016 அன்று ஆண்டவர் தெளிவாக என்னோடு தரிசனத்தின் மூலமாக பேசினார். முழு நேரமாய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், உன்னுடைய அழைப்பு அது ஊழிய அழைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை அந்த நாட்களில் உறுதிப்படுத்தினார். தெளிவாக கர்த்தரே பேசினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அது வேற மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற விதம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதபடி இருக்கலாம். தேவ சமூகத்தில் அமருங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னுடைய பிள்ளை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னோடு பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசுவார், அவருடைய நினைவுகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க நினைக்கிற நினைவுகள் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். உங்க பிள்ளையை குறித்து நீங்க ஒரு நினைவு வைத்திருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளையை குறித்து ஆண்டவருடைய திட்டம் அது வேற மாதிரி இருக்கலாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை உங்க மகள் படித்து கொண்டிருக்கலாம், உங்க மகன் வர்க் பண்ணி கொண்டிருக்கலாம். என்னுடைய மகனை குறித்து, என்னுடைய மகளை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், அவங்க ஃபியூச்சரில் எப்படியாக இருக்க போகிறார்கள் என்பதை குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க, ஜெபியுங்க. கர்த்தர் தெளிவாக பேசுவார். கர்த்தர் ஆச்சரியமாக அதிசயமாக அவர் நடத்த போகிற விதங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் அமரும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தெளிவான ஒரு பதில், தெளிவான ஒரு முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய நினைவுகள் அல்லப்பா, உம்முடைய நினைவுகள். தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுங்க. நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும்போது எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக பேசுவார். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.